ஐயோர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படத்துக்கு நாளைக்கு 50வது நாள் கொண்டாட போகும் திரையரங்குகள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. கண்ணா இன்னொரு லட்டுதுன்னு ஆசையா, இன்னொரு முறை 50வது நாள் கொண்டாடணும் விருப்பப்படுற சொந்தங்கள் எல்லோரும் போய் தெருக்கி விடுங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே சினிமாஸ் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. அவங்க 27ஆம் தேதி அதாவது நாளை செப்டம்பர் 27 6:30 மணிக்கு அங்கே ஜிகே சினிமாஸில் 50வது நாள் கொண்டாட்டம். நாளைக்கு போய் யார் யாரெல்லாம் கொண்டாடணுமோ எல்லோரும் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. என்ன ஒரு மாயம் மந்திரமோ தெரில, மக்கள் எல்லாம் தலைவர் மேலே வச்சுருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த காக்கா கூட்டமும் கமலாண்டிகளும் வைத்தறிச்சலில் ஏதேதோ கதறின்னு இருக்காங்க. நோ ப்ராப்ளம், கதறவங்க கதறட்டும், கொண்டாடி மகிழ்வோம் நாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி சினிமா அவங்களும் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு 27 செப்டம்பர் மாதம் அதாவது நாளைக்கு 6:30 அங்கேயும் பார்த்திங்கன்னா 50வது நாள் கொண்டாட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ தலைவருடைய சொந்தங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். போய் எல்லாரும் ஜாலியாக கொண்டாடுங்க தலைவருடைய ஜெயிலரை. அது மட்டும் இல்லை, இந்த கொண்டாட்டத்தை பார்த்துட்டு காக்கா கூட்டமும் நம்மளுடைய கமலாண்டிகளும் கதறி கதறி வைத்தால போகணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போது எப்படியெல்லாம் அவங்க கதறாங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவன் ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா காக்கா கூட்டத்துக்கு ஒரு ஷாக் நியூஸ்ன்னு தான் சொல்லுனது. இதோ பாருங்கள் நினைக்கிறேன், இதோ பாருங்கள் தான் நினச்சிருக்கேன். நித்யா மேனன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் படத்தில் நடித்த போது ஒரு நடிகர் எனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை தந்தார். மெர்சல் படத்தில் நடித்த நடிகை நித்யா மேனன் பரபரப்பு குற்றச்சாட்டு. தெலுங்கு படத்தில் நான் நடிக்கிறேன், நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேன், இதுவரைக்கும் என்னை யாருமே இது போல் ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்தது கிடையாது, ஆனால் அதெல்லாம் மறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள். அதாவது இவங்க எந்த நடிகை கூட நடித்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எந்த படம்ன்றதும் அது தெரியும். அந்த படம் எல்லாம் ஆஹா ஓஹோ அவ்வளோ அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது என்ன தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் எங்கே போச்சுனே தெரியல, அதை காலையே காணும். இது போல் தாங்க எல்லாம் வடை சுடுவானோ, கடைசியாக பார்த்தா அங்கே தெருக்கோடியில் நிற்பார் நம்ம தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் எங்கே போனார்னே தெரியாது. அதே இந்த அண்ணன் தான் இப்போது லியோ படம் நடிச்சிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ரொமான்ஸ் வைக்க சொன்னாரான் திரிச்சா மேடத்துக்கு, அப்புறம் ஒரு டூயட் ஒன்று வைக்க சொன்னாரான். அதனால் லோகேஷ்க்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வந்தது வெளியே ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது ஃபால்ஸ்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது உண்மை தாண்டா அப்படின்ற போல் நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னார் தெரியுங்களா, இப்போது விருது வழங்கும் விழாவில் வந்து ஒரு மேடையில் கலந்துக்கிட்ட அவர் சொன்னார், நான் லியோ படத்தை இப்போ பார்க்கல, என்னுடைய அசிஸ்டண்ட்டு ரத்னம் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னார். இதிலேருந்து உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது எல்லாமே உண்மை தான், எது உண்மையோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதேமாதிரிங்க இந்த திரிச்சாவியே அவர் வந்து ப்ராக்கெட் போடுறதுக்கு அவங்க சீக்கிரமாக மடியலன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு வைரணக்கிளிஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. யார் அம்மாவுக்கு? திரிஷா அம்மாவுக்கு. அப்போது முன்னாள் முதல்வர் கலைஞர், டாக்டர் கலைஞர் தான் முதல்வராக இருந்தார். அப்போ இவரை பிடிச்சி உள்ள போடியாருன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தான் தெரியல அண்ணன் நல்லா காலில் விழுவார்னு. அப்புறம் யார் அவர் காலிலே விழுந்து அப்புறம் எப்படியோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. அது பெரிய கதை, அது இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது போலலாம் ஒரு அற்புதமான, அவங்க ஏதோ வராங்க, அவங்களுக்கு நடிக்கணும், குடும்பத்தை கவர்ந்து பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வேலை அது. அதை வந்து நம்ம டீக்ரேட் பண்ணுறதும் அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணுறதும் அது ரொம்பவும் தப்பான விஷயம். அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அது அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் நம்ம வந்து அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணுறது அது பெரிய குற்றம். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், யாராக தான் இருக்கட்டும் எந்த நடிகர் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள். யார் நித்யா மேனன் அவர்களை பாலியல் ரீதியாக ஹராஸ்மெண்ட் பண்ணது அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணுமா, இல்லை செருப்படி கொடுக்கணுமா, பதிலடி கொடுக்கணுமானோ கமாண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.